எல்லா சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் மிஸ்டர் ரிஷப் அவர்களை குற்றவாளியாக கருதி இப்போ தீர்ப்ப வழங்க போகுது. ஜட்ஜ் சார் இருங்க, என் புள்ள எந்த தப்பும் செய்யலங்கிறப்ப எதுக்காக இப்ப நீங்க தீர்ப்பு அறிவிக்கிறீங்க? நான் ரிஷபோட அம்மா, என்னை விட ரிஷப பத்தி வேற யாருக்கும் தெரியாது. ஜட் சார் என் புள்ள எல்லா கஷ்டத்தையும் அனுபவிப்பான், யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டான், மத்தவங்க யாரையும் கஷ்டத்தை அனுபவிக்க விட மாட்டான். இவன் மர்டரோ அட்டெம்ட் மர்டரோ பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல சார். என்ன நம்புங்க, இவன் நிரபராதி. ஒரு நிரபராதிக்கு தண்டனையை கொடுத்து இவனோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ஜட் சார். நான் உங்ககிட்ட கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிறேன், அவனை விட்டுருங்க பிளீஸ் சார். என் புள்ள எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான், அவன் நிரபராதி சார். மணி அடிச்சிருச்சு அப்படின்னா கோர்ட் டைம் ஓவர். அட என்ன நீங்க பண்றீங்க? மதர் இந்தியா மாதிரி கண்ணீர் வெடிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க பாட்டுக்கு அமைதியா இங்க உட்கார்ந்துருக்க வேண்டியது தானே? ஜட்ஜ் அவருடைய தீர்ப்பை ஒழுங்கா சொல்லியிருந்திருப்பாரு. இந்த ரிஷப்புக்கு பிளா 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 வருஷத்துக்கு ஜெயில தள்ளி இருப்பாரு, விஷயம் முடிஞ்சிருக்கும்ல. ஆனா இந்த கோர்ட்டோட நேரம் இப்ப முடிஞ்சிருச்சு, ஆனா தீர்ப்பு என்னங்கறதையும் முடிவு பண்ணியாச்சு. இந்த தீர்ப்பு அடுத்த திங்கட்கிழமை வரை பாதுகாக்கப்படும். அடுத்த ஹியரிங் 3 நாள் கழிச்சு. அது வரைக்கும் மிஸ்டர் ரிஷப் அவர்களை போலீஸ் காவலில் வைக்கும்படி இந்த நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது. The court is urgent for the day. இன்ஸ்பெக்டர் சார், என்னோட புள்ள எந்த தப்பும் பண்ணல, அவனை விட்டுடுங்க ப்ளீஸ். அவன் எந்த தப்பும் பண்ணல, விட்டுடுங்க. இனிமே நீங்க வர ஜெயில தான் வந்து சந்திச்சாகணும், அதுவும் விசிட்டிங் அவர்ஸ்ல. சரி வாங்க ப்ளீஸ் கூல் டவுன். யாருக்குமே தெரியாது இந்த மொத்த விளையாட்டை விளையாடினவன் இங்க இருக்கான். யாருக்குமே தெரியாது. ஆனா என்ன தவிர, இந்த உருப்படாத பிசினஸ்மேன் நிஜமாவே நிரபராதிதான். ஆனா அது மட்டும் இல்ல, அவன் நிரபராதின்றதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. ஆனா அவன் ஜெயில கிடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், தண்டனையை அனுபவிக்கணும். சந்தீப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட் லாயரை நீ தான் சூஸ் பண்ண. இந்த சீக்ரெட் யாருக்குமே தெரியாது. உன்னை தவிர அந்த லாயருக்கும் பணத்தை நீ தான் தரேன். சட்டத்துல இப்படி விளையாடிருக்கியே, ஆனா யாருக்கும் தெரியல இந்த விளையாட்ட நிஜமா விளையாடினது நீதான்னு தெரியாது. இப்ப என்கிட்ட இவ்வளவுதான் கேஷ் இருக்கு, நீ டைரக்டா இங்க இருந்து புனே போயிடு. இந்தா என் கார் எடுத்துட்டு போ, ஞாபகம் இருக்குல்ல மறந்துடாத. யாருக்கும் இந்த விஷயத்த பத்தி தெரியக்கூடாது, இல்லைனா அடுத்த ஹியரிங்ல இந்த கேஸ்ல ரிஷப் நம்மளை ஜெயிச்சிருவான். ஏன்னா இது மட்டும்தான் நம்மளோட தோல்விக்கு ஒட்டுமொத்த காரணமா இருக்கும். நம்மளோட கதையே கூட முடிஞ்சிடும். சரி நீ கிளம்பு. ஓகே சார். அண்ணா நீங்க இதை பார்த்தீங்கல்ல, இந்தாங்கண்ணா. வாங்க சீக்கிரம் ரிஷப், சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் சார் என் புள்ள எந்த தப்பு பண்ணல, அவனை விட்டுடுங்க. நான் என் புள்ள என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனும், என் ரிஷப் விட்டுடுங்க. இன்ஸ்பெக்டர் சார் பின்னாடி போங்க, சொல்ல கேளுங்க. அம்மா சொல்ல கேளுங்க, பின்னாடி போங்க. அம்மா அடி போங்க, அம்மா ப்ளீஸ் பின்னாடி போங்க. அம்மா ப்ளீஸ் பின்னாடி போங்க, அம்மா பின்னாடி போங்க ப்ளீஸ். அம்மா விடுங்க ப்ளீஸ் ரிஷப். அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க ப்ளீஸ். நீங்க அழுகாதீங்க, நான் நான் உங்க கூட இருக்கல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரிஷப் கூட்டிட்டு போயிட்டாங்க, இல்ல மாரி கூட்டிட்டு வந்து பாரு,
அவர் எதுமே செய்யலங்கறப்போ அவர் கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு. இங்க பேச்ச கேட்க மாட்டேங்கறாங்க. கரீனா கைய ரிஷப கூட்டிட்டு போயிட்டாங்க. ரிஷப் அனி நம்ம ரிஷப திரும்ப கூட்டிட்டு வரலாம். தயவு செஞ்சு இப்படி அழாதீங்க. வாங்க வாங்க வந்து வண்டியில உட்காருங்க. திரும்ப வருவா. ரிஷப கூட்டிட்டு போயிட்டாங்க. அனி வந்து கார்ல உட்காருங்க. வாங்க. அண்ணி கர்ணனா அர்ஜெண்டா பூனா போயிருக்காரு. பூனாக்கா? எதுக்கு பூனாக்கு? எதுக்கு அண்ணி? ஒரு சின்ன குழப்பம். அது ரிசர்வ் பண்ணா இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த ஆப்போசிட் லாயரோட அசிஸ்டன்ட் இருக்கானே, அவன் பூனாக்கு போறான். அதனால கர்ணனா ஃபாலோ பண்றாரு. அங்க ஏதோ குழப்பம் இருக்கு அண்ணி. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் உங்க கூட தான் இருப்பேன். சரியா? டோன்ட் வரி அண்ணி. எனக்கு எல்லாமே தெரியும் சமீர். ஆனா இருந்தாலும் ஆனா என்ன இருந்தாலும்க்கா, நீங்க எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? அதான் நாங்க இருக்கோம்ல. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. ஓகே வாங்க. இங்க பாருங்க அத்தை, கவலைப்படாதீங்க. உங்க உடம்பு சரியாயிடும். ஆ சரி சரி சரி, நான் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். சரியா? நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. அப்புறம் கரெக்டான நேரத்துக்கு மருந்து சாப்பிடுங்க. சரி சரி, நான் தான் வரேன்னு சொன்னேனே. சரி, நீங்க போனை வச்சிருங்க. ம். ஏமா, ஏவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் ஓகே தானே? அது வந்துமா, அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? அவங்க குரல்ல கொஞ்சம் கூட தெளிவு இல்லை. ரொம்ப கவலைப்படுறாங்க. மருந்து மாத்திரையும் சாப்பிட்றது இல்லையா? அவங்கள பார்க்கணும்னு தோணுது. அதனால நான் டிக்கெட்டு வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வரீங்கன்னா எங்கே போறீங்க? எங்கே போகிறீங்க? அத்தையை பார்க்கறதுக்கு நான் சண்டிகாருக்கு போகணும்ல. அதோட அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனால நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, சில்லுன்னு இருங்க. நான் வந்து சொல்லட்டுமா? பாட்டி ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஆக்டிங்ல பயங்கர கில்லாடி. நானைக்கு காலையில தான் அவங்க கிட்ட பேசினேன். அவங்க நல்லா இருந்தாங்க, நல்லதா பேசிட்டு இருந்தாங்க. நான் உன் பாட்டியை பத்தி பேசல. நான் என்னோட அத்தைய பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே அவங்கள அத்தைன்னு கூப்பிடுவோம். அவங்க இப்போ சண்டிகார்ல இருக்காங்க. நீ அவங்கள பார்த்தது கூட கிடையாது, உனக்கு ஞாபகம் இருக்காது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மும்பைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைமா. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதனால நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்றேன், எனக்கு வேற வழி தெரியலன்றாங்க. அதனால நான் போய் அவங்கள ஒரு தடவை சண்டிகார்ல போய் பார்த்துட்டு வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சரி, அது சரி. இன்னைக்கு கோர்ட்ல ரிஷப்போட கேஸ் என்னாச்சு, ஏதாவது தெரிஞ்சதா? அம்மா, அந்த கேஸ் ரிஷப் வெளிய வந்துட்டால. ரிஷப் சாருக்கு பெயிலே கிடைக்கலமா. கோர்ட்ல அவரை விடல, அதனால அவர் வீட்டுக்கு போகல. அட கடவுளே. ஆனா அது எப்படி நடக்கும்? அதான், அவன் எதுவும் செய்யலையே. அவன் நிரபராதி தானே. கோர்ட் எப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கும்? அவன் ஜெயில இருந்து வெளியில வர அனுமதியாவது கொடுக்கணும்ல. அம்மா, அந்த சந்தீப் இருக்கான்ல, அவன் கோர்ட்டுக்கு வந்திருந்தான். அங்க வந்திருந்த வக்கீல் ரிஷப் சாரோட வண்டி தான் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே அவனால நடக்க முடியாம போகலான்னு சொல்லிட்டாங்க. அதை விட பெரிய விஷயம், அவன் கோர்ட்ல உன்னை நிரூபிச்சிட்டான். அது வேணும்னே ரிஷப் சார் பர்பஸ்லி அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாருன்னு கோர்ட்ல அடிச்சு சொல்றான். கடவுளே. அப்புறம் அப்புறம் என்ன? கோர்ட்ல இன்னைக்கு அவங்களோட தீர்ப்பை சொல்லிருக்கோம்மா. ராக்கி ஆண்டி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. கோர்ட்லேயே அவங்க கேஸ் நடக்கும் போது ஜட்ஜு சார் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டாங்கம்மா. என்ன பண்றதுன்னே புரியல எனக்கு. அவங்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்கன்னு கோர்ட்ல பேசிட்டாங்கம்மா. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே கோர்ட்டோட டைம் முடிஞ்சிருச்சுமா. அதனால ஜட்ஜு சாரால தீர்ப்பு சொல்ல முடியல. ஸோ ஜட்ஜ் சார் அடுத்த டேட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு தீர்ப்பு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா ரிஷப் சாரை குற்றவாளின்னு நிரூபிச்சு அவருக்கு எவ்வளவு வருஷம் தண்டனை கொடுத்துருப்பாங்களோ எனக்கு தெரியல. அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஆனா நான் அன்னைக்கு கரண் வீட்டுக்கு போனா இல்லையா, அப்ப ராக்கியோட நிலைமைய பார்க்கவே முடியல. மகேஷ் அண்ணனும் ரொம்ப கவலையா இருந்தாரு. நான் கொஞ்சம் தைரியம் சொன்னேன். ஆனா அவங்களும் ஒரு அம்மா தானே. அவங்களோட வயசு புள்ளைய இந்த மாதிரி கோர்ட்டு கூண்டுல நிக்கிறத பார்த்தா, அவனை ஜெயில இருக்கிறத பார்த்தா, இதெல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எனக்கு நிஜமா ஒண்ணுமே புரியல. அவ்வளவு நல்ல பையனுக்கு கடவுள் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு?
கடவுள் நல்லவங்களை ஏன் இந்த மாதிரி? ஆனா என் மனசு சொல்லுது ஸ்ருதி, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். அவன் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான், அதோட அவனுக்கு எதுவும் ஆகாது. அவருக்கு எதுவும் ஆகாது. அடுத்த ஹியரிங் 3 நாள் கழிச்சு, அது வரைக்கும் மிஸ்டர் ரிஷப் அவர்களை போலீஸ் கஸ்டடியில் வைக்கணும்னு இந்த நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது. ரக்கிமா, ரக்கிமா பார்த்து என்னாச்சு? அட உட்காருங்க ப்ளீஸ், இப்படி உட்காருங்க. அண்ணி, அண்ணிக்கு என்னாச்சு? அட இவங்களுக்கு கை ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஷலன் போய் மெடிக்கல் பாக்ஸ் எடுத்துட்டு வாயேன். எனக்கு என்னமோ ராக்கிமாவோட பிபி ஃப்ளக்சுவேட் ஆகுற மாதிரி தெரியுது. போய் டக்குன்னு கொண்டு வா. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சு? நடந்ததெல்லாம் ரிஷப்க்கு மட்டும்தான். என் புள்ள நல்லா இல்லைங்கிறப்போ இந்த வீட்டில் யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. யாரும் என்கிட்ட உண்மையை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆக்சுவலாக விஷயம் என்ன, ப்ராப்ளம் என்ன? நான் ஆஃபீஸ்க்கு போகிறதில்ல, வெளியில் வேலை பார்க்கறதில்ல. ஸோ வெளி உலகத்தை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது தான். நான் ஒரு ஒர்க்கிங் லேடியில் சிம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு வெளி உலகம் தெரியலன்னா கூட என் பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல லாயரை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு எனக்கு தெரியும். பிரீதா, நீ படிச்ச பொண்ணு தானே? நீ ஒரு டாக்டர் ரைட்? ஒரு நல்ல லாயரை எப்படி ஹையர் பண்ணும், நல்ல லாயர்ஸ் எங்க கிடைப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன? எந்த மாதிரி லாயரை கூட்டிட்டு வந்த? அவனால என் பிள்ளைய காப்பாத்த கூட முடியல. எந்த மாதிரி லாயரை நீ ஃபிக்ஸ் பண்ணிருக்க? தேங்க் காட் அண்ணி, தேங்க் காட் உங்களுக்கு இந்த பொண்ணோட உண்மை என்னன்னு புரிஞ்சிருச்சு. இவ சும்மா பேசதான் செய்வா, எப்பவும் எதுவும் பண்ண மாட்டான். எதுக்காக என்னை இப்படி பார்த்துட்டு இருக்க? எங்க மேல அக்கறை இருந்திருந்தா எங்க கூட கார்ல வந்திருக்கலாம்ல. வழி முழுக்க அண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆப்வியஸ்லி இவங்க பையன் ஜெயில இருக்கான். ரிஷப் எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுவான்னு எதிர்பார்த்தோம். ஆனா இல்ல, ரிஷப் வீட்டுக்கு வரல. நீ ப்ராமிஸ் பண்ணல ரிஷப வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான்னு. உனக்கு எங்க மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. நாள் முழுக்க ராக்கியமா நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா நிஜமா உனக்கு எங்க மேல அக்கறையே இல்ல. உனக்கு தங்கச்சி மேலையும் சமீர் மேலையும் தான் அக்கறை இருக்க. அவங்க கூட தானே கார்ல வந்த. எங்க வண்டியில என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தான் எதுவுமே தெரியாது. கோர்ட்குள்ள பார்க்கும்போது நீ ரொம்பவே ஹர்ட் ஆன மாதிரி தானே இருந்த. நீ ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி தெரிஞ்ச. ஆனா உண்மை என்னன்னா உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாவே இல்ல. கவலைப்பட்டது நான் தானே. என் கண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சது. இருந்தாலும் என்னால எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு எதுவும் புரியல. உங்க எல்லாருக்கும் பிரீத்தா மேல நிறைய நம்பிக்கை இருக்குல்ல. பிரீத்தா எது பண்ணாலும் சரியா தானே பண்ணுவா? பிரீத்தா நம்ம எல்லாருக்கும் பொய்ய நம்பிக்கை கொடுத்துருக்கா. ரிஷப வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னா, ஆனா இவ என்ன பண்ணிருக்கா? பிரீதா ரிஷபையும் இந்த கேஸையும் சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. இவ்வளவு மோசமான வக்கீல சூஸ் பண்ணிருக்கா? ஏன் பிரீதா? அட்லீஸ்ட் உங்க எல்லாருக்கும் பிரீதா ரிஷப வெளியே கொண்டு வர எந்த முயற்சியும் பண்ணலன்னு தெரிஞ்சதே. நத்திங் அட் ஆல். ஷலன், அமைதியா இருக்கியா? என்னால என்னெல்லாம் முடிஞ்சதோ அது எல்லாமே நான் பண்ணேன். அதோட நான் இன்னும் என்னோட தைரியத்தை இழக்கவே இல்லை. நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ரிஷப் சார கண்டிப்பா நாம வெளியே. தயவு செஞ்சு உன் வாய மூடு. இந்த முயற்சிங்கிற வார்த்தைக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. நீ எனக்கு என்ன சொல்லி நம்பிக்கை கொடுத்தன்னு தெரியுமா? நம்ம திரும்ப வீட்டுக்கு வரும்போது ரிஷப் நம்ம கூட வருவார்னு சொன்ன. ரிஷப் எங்க பிரீதா சொல்லு, எங்க ரிஷப்? பொய்யா நம்பிக்கை கொடுத்திருக்க, பொய்யா சத்தியம் பண்ணிருக்க, பொய்யா முயற்சி பண்ணிருக்க பிரீதா. எல்லாமே பொய்யதா? ஆமா, பொய்யான நம்பிக்கையோட என் இதயம் உடைஞ்சிருச்சு, மனசு உடைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்பிக்கையும் உடைஞ்சிரும். இன்னைக்கு நீ என் நம்பிக்கைய உடைச்சிட்ட பிரீதா, என் நம்பிக்கைய உடைச்சிட்ட.
ராக்கேமா போதும், நான் இனிமே எதையுமே கேட்க விரும்பல. இனிமே நீ ரிஷபோட கேஸ்ல இன்டர்ஃபியரே பண்ணாம இரு. எனக்கு நீ கொடுக்கிற நம்பிக்கை, உன்னோட பொய்யான வாக்குறுதி, பொய்யான முயற்சி எதுவுமே தேவையில்லை. எதை செய்யறதா இருந்தாலும் நாங்க நாங்களே பண்ணிக்கிறோம். போதும் நிறுத்து பிரீதா, போதும் நிறுத்து. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் மகேஷ் கிட்ட பேசிக்கிறேன். மகேஷே ரிஷபோட கேஸ்க்கு ஒரு நல்ல லாயரை ஃபிக்ஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் என் புள்ள அதுக்கப்புறம் என் புள்ள சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவான். ஆனா நீ இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, நிச்சயமா பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் நில்ல. அன்னி சொன்னது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு என்னோட லாங்குவேஜ்ல புரிய வைக்கிறேன். நீ ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஒரு மருமக. உன்னோட தகுதியை நீ புரிஞ்சுக்கோ. கடவுளா மாற முயற்சி பண்ணாத. நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன்ற, ஆனா எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. அப்புறம் ஏன் சொல்ற? அன்னி சொன்னது உண்மைதான். மனுஷனுக்கு தேவைக்கு அதிகமான நம்பிக்கையை கொடுக்க கூடாது. ஒருவேளை நம்பிக்கையை கொடுத்தா அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். எல்லா தடவையும் நீ தான் பெஸ்ட்னு காட்ட ஏன் முயற்சி பண்ற? நீ என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற? ஆக்சுவலி பெஸ்டா மத்தவங்க கிட்ட காட்டிக்கிற ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை உன் அம்மா வீட்டுல இருந்து தான் கொண்டு வந்திருக்க. உன் அம்மா உனக்கு எதுவுமே புரிய வச்சிருக்க மாட்டாங்க. எப்படி ஒரு நல்ல மருமகளா இருக்கணும், எப்படி ஃபேமிலியோட ப்ராப்ளம்ஸ புரிஞ்சுக்கணும், சால்வ் பண்ணணும்னு சொல்லல. ஏன்னா உன்னோட அம்மா தான் ரொம்ப பிஸியா இருந்தாங்களே. பணக்கார வீட்டு பசங்களை எப்படி வலையில விழ வைக்கணும்னு உன் அம்மா கத்து கொடுத்தாங்கல்ல. பணக்கார வீட்டு மருமகளா எப்படி ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரீனா ஆண்டி, என்னோட தகுதி என்னன்னு எனக்கு புரிய வச்சிட்டீங்களா? என்னோட தகுதி என்னன்னு எனக்கு புரிய வைக்கிறதே உங்களுக்கு வழக்கமா போயிடுச்சு. ஒவ்வொரு நாளுமே நீங்க எனக்கு இதுதான் புரிய வைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன பழகிடுச்சுன்னு தெரியுமா? உங்களோட இந்த கரிச்சு கொற்ற பேச்ச மறக்கிற பழக்கம். நீங்க என்ன திட்டுவீங்க, நான் அதை மறந்துடுவேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். என் அம்மா ரொம்ப பிஸி தான். அந்த மாதிரி நான் கூட ரொம்ப பிஸி தான். ஏன்னா நான் ஒரு மருமகன் மட்டும் இல்லை, ஒரு மனைவி, ஒரு பொண்ணு, ஒரு அம்மா அண்ட் ஒரு டாக்டரும் கூட. அண்ட் இந்த எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. இப்படி எல்லா வேலையும் செய்யும் போது உங்களோட இந்த பேச்சுக்கெல்லாம் நான் இடம் கொடுத்துட்டு இருந்தேன்னா என்னோட வேலைய என்னால நிம்மதியா பார்க்க முடியாது. அதோட ராக்கிமா என்ன என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பாவே எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு மனசு உடஞ்சு போயிருக்கு. அவங்க ஒரு அம்மா, அவங்க புள்ள இப்போ ஜெயில இருக்காரு. அவங்க மனசுல இருந்து இப்ப என்னை பத்தி என்னெல்லாம் வார்த்தைகள் வந்துச்சோ அதுக்கெல்லாம் காரணம் அந்த வலிதான். ஆனா நீங்க என்ன திட்டுற இந்த வார்த்தைகள் இருக்கே, அது உங்க மனசுக்குள்ள என்னை பத்தி இருக்கிற கோபம். அப்புறம் சொல்லணும் உனக்கு, ராக்கிமாவும் நானும் பேசிட்டு இருக்கிறப்போ நீ நடுவுல வர வேலையை வச்சுக்காத சரியா? ராக்கிமா என்ன என்னெல்லாம் சொன்னாங்களோ அது கூட எனக்கு கஷ்டமா தெரியல. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அவங்க என்னோட அம்மா, அவங்க இப்ப சோகமா இருக்காங்க. ஆனா நீ அவங்க பேசினத பெருசாக்குனன்னு வச்சுக்கோ. என்ன கூட சேர்ந்து திட்டினு வச்சுக்கோ, ஏன் நான் உன்ன அதிகமாவே திட்டுவேன். என்ன புரிஞ்சுதா? நீ ரொம்ப அதிகமா பேசுற மாதிரி தெரியல. ஹானஸ்ட்லி இதை என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா என்னோட பதில் ஆமா, கரெக்ட் தான். ஓவரா தான் வாயாடுற. ஏன்னா நீங்க என்னோட அம்மாவை பத்தி பேசிட்டீங்க. ஒருவேளை நீங்க என் அம்மாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினீங்கன்னா அப்புறம் ஏன் வாயில இருந்தும் ரெண்டு வார்த்தை வந்துடும். ஒருவேளை நான் உங்க அம்மாவை பத்தி ஏதாவது பேசினா நீங்க அமைதியா இருப்பீங்களா? பிரீதா இல்ல இல்ல, என்ன திட்டுவீங்கல்ல, அவ்வளவுதான். அப்புறம் நானும் உங்களை அப்படிதான் திட்டுவேன். ஒரு நாள் இதுக்காக இவர் ரொம்பவே வருத்தப்படுவா. I promise you that, Charlene. அம்மா வந்துட்டீங்களா? உள்ள வாங்கம்மா. அம்மா
அம்மா இந்த மேக்ஸ் அம்மா பாருங்களா, கரெக்ட்டா தப்பா? எங்க காட்டு. பரவாயில்லையே, எல்லாமே சரியா இருக்கு. பிஹு, நீ ஜீனியஸ் டா ஜீனியஸ். என்னோட ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாக்டர். நான் அப்படிதான். அம்மா ரிஷப் எங்க? அவரை எங்கம்மா காணோம்? குக்கு கூட கேட்டுட்டு இருந்தா எங்க ரிஷப்னு. அது ரிஷப் இருக்காருல, அவர் வேலை பார்க்குறாரு, அதனால பிஸியாக இருக்காரு. அது நிறைய வேலை இருக்கிறதுனால கொஞ்ச நாளில் வந்துடுவார். என்ன வேலைம்மா? அதாவது நீ ஒரு சின்ன குழந்தை, சோனி ஸ்கூலுக்கு போகிற, அதே மாதிரி பெரியவங்க ஆனதும் அது ஜாபுக்கு போவாங்க, இல்லைனா அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதே மாதிரி அவர் வேலையை பார்க்க போயிருக்காரு. அம்மா ரிஷப் கிட்ட சொல்லுங்க, குக்கு அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறா. பிஹுவும் தாம்மா, நான் அவரை பார்க்கணுமா. சொல்லிடுறேன். நான் அவர் கூட பேசணும், வேலை பண்ணாதீங்கன்னு சொல்லணும், பிஹு கிட்ட வர சொல்லணும். எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன், சரியா? சரி சரி, இந்த மேக்ஸ் ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டல, சரி வா இங்கிலீஷ் பண்ணலாம். காட்டு இதில் என்ன பண்ணியிருக்க. உன்னோட பொய்யான நம்பிக்கைனால என்னோட மனசு உடைஞ்சிருச்சு. அதோட மனசு உடைஞ்சிருச்சுன்னா நம்பிக்கையும் உடைஞ்சு போயிடும், தெரிஞ்சுக்கோ பிரீதா. ஜாக்கிமா போதும், இனிமே நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இனிமே நீ ரிஷப் கேஸ்ல இன்டர்ஃபியரே பண்ணாத பிரீதா.